ஹாய் நண்பா, தமிழ் திரையுலக வரலாற்றிலேயே ஜூன் 9ஆம் தேதி யாருக்குமே மறக்க முடியாத நாளாக இன்னைக்கு மாறியிருக்கு. அது என்னன்னு உங்களுக்கே தெரியும். இன்னைக்கு மகாபலிபுரத்தில் நயன்தாரா மற்றும் விக்கி அவர்களுக்கு கல்யாணம் சிறப்பாகவே முடிந்தது. இந்த கல்யாணத்தை சுமார் 18க்கும் மேற்பட்ட புரோகிதர்கள் வந்து நடத்தி வச்சிருக்காங்க. காலையில் 10:20 மணியிலிருந்து 10:25க்குள்ள நயன்தாரா கழுத்தில் மகிழ்ச்சியோட தாலி அணிந்தார் விக்னேஷ் சிவன். அது மட்டும் இல்லாமல் நடிகர் ரஜினிகாந்த், சரத்குமார், சூர்யா, கார்த்திக், விஜய் சேதுபதி அவர்களை மட்டும்தான் ஃபோனை உள்ளே எடுத்துகிட்டு போக அனுமதி கொடுத்துருந்தாங்க. மீதி இருந்த நடிகர்கள் பல பேருக்கு வந்து ஃபோன் அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. திரைத்துறை சார்ந்த நடிகர்கள் நிறைய பேர் வந்து வாழ்த்திட்டு போயிருந்தாங்க. மேரேஜ் வந்து ரொம்ப சூப்பராக ஸ்வீட்டாக, அதுவும் நயன்தாரா அவர்கள் ரெட் அவுட்ஃபிட்டில் ரொம்பவே அழகாக இருந்தாங்க. அதேமாதிரி விக்னேஷ் சிவன் அவர்களும் க்ரீம் கலர் ஷேர்வானியில் ஒரு சிம்பிளாக ஒரு கோல்டு செயின் போட்டு பார்க்கவே ரொம்ப க்யூட்டியாக இருந்தார். ரெண்டு பேருக்கும் இன்னைக்கு நல்லபடியாக கல்யாணம் முடிஞ்சது. நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான் தாலியும் எடுத்து கொடுத்துருக்காரு. ரொம்பவே சிறப்பாகவே நடந்து முடிஞ்சது. சுமார் 2 கோடி செலவில் இந்த திருமண ஏற்பாடு நடந்துச்சு. இயக்குனர் கௌதம் மேனன் டீம் எல்லாம் சேர்ந்து இந்த படத்தை ஒரு சினிமா போலவே எடுத்திருக்கு. அதேமாதிரி இவங்களோட திருமணத்தை முன்னிட்டு தமிழ்நாட்டில் இருக்க பல ஆதரவற்ற குழந்தைகள் இல்லத்துக்கு சுமார் 18,000 பேருக்கு விதவிதமாக மத்தியான விருந்தே வழங்கியிருக்காங்க நயன்தாரா விக்னேஷ் சிவன் ஜோடி. என்னதான் கல்யாண வேலை ஒரு பக்கம் ரொம்ப பிஸியாக நடந்தாலும் அவங்களோட திருமண நாளில் ஆதரவற்ற குழந்தைங்களுக்கு ஒரு மிகப்பெரிய உதவியே செஞ்சுருக்காங்க. உண்மையாலுமே செம கிரேட்டான ஜோடின்னே சொல்லலாம். நம்ம யூடியூப் சேனல் சார்பாக நயன்தாரா மற்றும் விக்னேஷ் சிவன் அவர்களுக்கு இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள். ஹாப்பி மேரேஜ் லைஃப் நயன்தாரா விக்னேஷ் சிவன். இந்த வீடியோவை பற்றி உங்களோட கருத்துக்களை நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நன்றி.